திரும்ப திரும்ப வந்து வந்து மக்கள் இவர்களை ஆதரிக்கிறதுனால இது ஆட்சி அதுக்கு அது அர்த்தம் கிடையாது கூட்டணிய வெளியில போகவிடாம பாதுகாப்பாக வைத்திருக்க கூடிய அந்தமுலா திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கிறது அப்படிதான் நான் பாக்கிறேன் மக்கள் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறந்துட்டாங்களா அப்படின்னு தெரியல ஒருவேளை இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரதிபலிப்பாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் ஆகவே மக்கள் தமிழக மக்கள் நன்றி உணர்வோடு வாங்கிய பணத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன் மீண்டும் தினகரன் சசிகலா ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பதற்கான கட்டாயம் இதன் மூலம் ஏற்பட்டுக்கிறதா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் எல்லாம் போட்டு பல இதில் இது பண்ணி பொதுச் செயலாளர் என்று தீர்மானம் போட்டு கொண்டு வந்ததுக்கு பிறகு மீண்டும் அவங்க மூணு பேர்த்தையும் சேர்க்க மாட்டேன் அப்படின்ற நிலைப்பாட்டில் அதிமுக இன்ன வரைக்கும் தெளிவாக இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கூட்டணி விட்டு வெளியேறது கரெக்டு தான் தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சி திமுக எதிர்த்த மாதிரி பாரதிய ஜனதாவே கடுமையாக எதிர்த்திருக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்திருக்காங்கன்றதா இந்த தேர்தலுடைய ரிசல்ட் நமக்கு சொல்லுது தோல்விதான் நான் இல்லைன்னு சொல்லல இந்த தோல்விக்காக பாஜகவுடன் சேர்ந்து ஒட்டுமொத்த கட்சியவே அவர்கள் கபலீகரம் செஞ்சிருவாங்களே அந்த பயம் இருக்குல்ல ஆதன் தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்ம உடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தேர்தல் முடிவுகள் தற்போது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு இதுல வந்து சர்ப்ரைசிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி வெளியே வந்து நம் வெளியே வந்தால் ஓரளவுக்கு ஒரு நிலை நம்பர்ஸ் வருவோம் அப்படின்னு அதிமுக தலைவர்கள் நம்புறாங்க அதிமுகவும் நம்பியது ஆனா இப்போ வரைக்கும் ஒரு ஒரு பன்னெண்டு மணி நிலவரம் தான் நம்ம பார்க்குறோம் இந்த பன்னெண்டு மணி நிலவரப்படியே அதிமுக ஒரு பெரிய நம்பர்ஸ்லயோ லீடிங்லயோ இல்ல விருதுநகர்ல மட்டும் லீடிங்ல இருக்கு அதுவும் கூட்டணி கட்சியுடைய ஒரு வேட்பாளர் லீடிங்ல இருக்க இத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க குறிப்பா அதிமுகவுடைய கேல்குலேஷன் தப்பா போயிடுச்சா இல்ல அவங்க போட்ட அந்த கணக்குகள்லாம் சரிதான் பாரதிய ஜனதா கூட்டணி விட்டு வெளியேறது கரெக்டு தான் ஆனா தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சி திமுக எதிர்த்த மாதிரி பாரதிய ஜனதாவே கடுமையாக எதிர்த்திருக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்திருக்காங்கன்றதா இந்த தேர்தலுடைய ரிசல்ட் நமக்கு சொல்லுது அப்படின்னு நான் பார்க்குறேன் இல்ல நீ தொடர்ச்சியாக திமுகவுடைய திமுக எதிராக ஒரு மனநிலை இருக்கு ஆன்டி இன்கு இருக்கு இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து விமர்சனங்கள் விமர்சகர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க நீங்க உட்பட ஆனா இப்போ அது தேர்தலில் அந்த மாதிரி எதிரொலிக்கவே இல்லையே தெரியுது ஏன்னா முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேல வந்து அவங்க தான் லீடிங்ல இருக்கிறாங்க ஒரு லீடிங்கில் இருந்தால் கூட வந்து எப்படி எப்படி மாறினாலும் அவங்க ஒரு முப்பது சீட்டுக்கு மேலே வந்து ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி போ போ அப்படி போகும்போது அவங்களுக்கு எதிராக எங்கே இருந்திருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு அதற்கு கூட்டணியும் ஒரு பலம் வாய்ந்ததாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது இன்னொன்று தேசிய அரசியலில் வந்து காங்கிரஸவே பலப்படுத்தக்கூடிய இதில் மாநாடு இது வந்து ராகுல் காந்தி வந்து இங்கேருந்து போன நடைப்பயணம் இது எல்லாமே திமுகவுக்கு ஒரு இதாக தான் அமைஞ்சிருக்குது மக்கள் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறந்துட்டாங்களா அப்படின்னு தெரியல ஒருவேளை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரதிபலிப்பாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் இன்னொரு விஷயம் திரும்ப திரும்ப வந்து மக்கள் இவர்களை ஆதரிக்கிறதுனால இது வந்து சிறப்பான ஆட்சி அப் அது அர்த்தம் கிடையாது கூட்டணியை வெளியில் போக விடாமல் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கிறது அப்படிதான் நான் இப்போ இன்னொன்று அதிமுக இன்னும் கொஞ்சம் கடுமையாக பாரதிய ஜனதாவை வெளிப்படையாக உண்மை தன்மையோடு அவங்க மக்கள் எதிர்த்திருக்கணும்னு பார்க்குறேன் இல்ல இப்போ இது பாஜகவை அவங்க எதிர்க்கிறது ரெண்டாவது வச்சுப்போம் அதுக்கு முன்பாக உட்கட்சிக்குள்ளேயே நிறைய இருந்தது அப்படின்னு சொன்னாங்க குறிப்பா தினகரன் அவர்கள் தேனியில் இப்போது தின கன்னியாகுமரி இது தேனி அதுக்கப்புறம் வந்து ராமநாதபுரம் உள்ளிட்ட பல தொகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் அதிமுக வந்து மூன்றாவது இடத்துக்கு போதோ அந்த இடத்துல எல்லாமே முன்னாள் அதிமுக காரர்கள் டாமினேட் பண்றாங்க இப்ப குறிப்பா தேனியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது இடம் வந்து டிடிவி தினகரனுக்கு வந்து இப்ப இருக்கும் ஆஸ் ஆப் நவ் நம்ம இப்ப பேச எல்லாமே ஆஸ் ஆப் நவ் அங்கு அவர் வரார் ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் வரார் அதிமுக கீழே போர் முன்னாள் அதிமுக காரர்கள் தான் அதிமுகவை கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கருவியாக இந்த எலெக்ஷன்ல மாறி இருக்கிறாங்க அப்போ இன்னும் அதிமுகவை வலிமையாக அவங்க எல்லாத்தையும் உள்ள இணைச்சி கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் இல்ல கண்டிப்பா இதனுடைய தேர்தலினுடைய பிரதிபலிப்பு அப்படித்தானே இருக்குது இன்னும் நிறைய மாற்றங்கள் தேவை சுய பரிசோதனைகள் தேவை ஒரு கட்சியை கட்சியை வந்து தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட கொடுத்துட்டாங்க ஆனால் அதை அதை இன்னும் வலிமையுடன் கூட்டணி அமைப்பதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைகள் தேவை அப்படின்றத இது காட்டுது இன்னொரு விஷயம் நீங்கள் எவங்கெல்லாம் வந்து அதிமுகலேருந்து வெளியே போனாங்களோ அவங்கெல்லாம் ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுறாங்க அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்கிறது இது வந்து பாடமா படிப்பனியா அப்படின்றத கட்சி தலைமை தான் முடிவெடு முடிவு செய்யும் இல்ல அதுதான் அது வந்து திருப்பி ரெட்ராஸ்பெக்ட் பண்ணி அவங்கள உள்ளே சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு நான் கேக்குறேன் மீண்டும் தினகரன் சசிகலா ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பதற்கான கட்டாயம் இதன் மூலம் ஏற்பட்டிருக்கிறதா இல்ல இதன் மூலம் அது ஏற்பட்டதா எனக்கு தெரியல காரணம் உச்ச வரைக்கும் போய் வழக்குகள்லாம் போட்டு பல இதில் இது பண்ணி பொதுச் செயலாளர் என்று தீர்மானம் போட்டு கொண்டு வந்ததுக்கு பிறகு மீண்டும் அவங்க மூணு சேர்க்க மாட்டேன் அப்படின்ற நிலைப்பாட்டில் அதிமுக ஆனா இது மாதிரியான தேர்தல் ரிசல்ட் இருக்குல்ல அது வந்து சில நேரத்தில் இந்த புளிய மரத்தை வந்து லேசா அப்படி குளிக்கி விட்டோம்னா புளியம்பளம் காய்ந்த கனிகள் எல்லாம் அப்படியே கீழே விழும் அந்த மாதிரி சில நேரத்தில் நாம் எடுத்த தவறான முடிவுகள் நம்மளை மாற்றுமா அப்படின்றத இன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு நமக்கு தெரிஞ்சிடும் இல்ல நீங்க சொன்னீங்க அதிமுக தலைமை எடுத்த முடிவு அவங்களை சேர்க்க வேண்டாம் அப்படின்ட்டு அதிமுக தலைமை அந்த முடிவு எடுத்துச்சு சரி ஆனா அதிமுக தொண்டர்கள் எடுத்திருக்காங்களா ஏன்னா ஏன்னா இவங்களுக்கு போன அந்த வாக்குகள் இருக்குல்ல இரண்டாம் இடம் இவங்க எடுத்து போறாங்க அப்படின்னா இவங்க யாருடைய வாக்குகளை வாங்குறாங்க அப்படின்னா அதிமுகவுடைய தான் வாங்குறாங்க அதுல அதிமுக வாக்காளர்கள் இருப்பாங்க சோ தலைமை எடுத்த முடிவு தினகரன் வேண்டாம் சசிகலா வேண்டாம் ஓபிஎஸ் வேண்டான்னு ஆனா அந்த தொகுதி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டனும் அதுதான் நினைக்கிறானா அது ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த முடிவுகளை வச்சு பார்க்கும்போது தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து தான் தலைமையை முடிவெடுத்தது அந்த தலைமை தான் வந்து இந்த மாதிரியான பாரதிய ஜனதா கூட்டிருந்து வெளியேறணும் இந்த தலைவர்கள் இவர்கள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு தலைமை தான் முடிவெடுத்துருக்குது தொண்டர்கள் ஒத்துழைப்போடு தான் ஒரு தலைமை முடிவெடுக்க முடியும் அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறாரு ஆனால் இது இந்த தேர்தல் இருக்கு இந்த தேர்தல் என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போறதுன்றத கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மாவட்ட கழக கலந்து ஆலோசித்து நிதானமாக ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தால் மட்டும்தான் அடுத்த அரசியல் பரிணாமம் நமக்கு உருவாகும் மற்றதை அவங்க தான் தீர்மானிக்கணும் அந்த முடிவை அவங்க எடுத்து தான் ஆகணும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மேடைக்கு மேடை வந்து இந்த போதை விஷயத்தை பெருசா பேசினார் அதுக்கப்புறம் வந்து ஊழல் குடும்ப ஆட்சி சொல்லிட்டு வரிசையாக வந்து அடுக்கி மழை வெள்ளம் உள்ளிட்ட விஷயங்களை அடுக்கி அப்புறம் வந்து போட்டோ காமிச்சு வீடியோ காமிச்சு நிறைய விஷயங்களை வந்து பண்ணார் அது வந்து அப்படிங்கிற போது இப்ப அடுத்த எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷன்லயே அது வந்து எதிரொலிக்கல அப்படிங்கிற போது இதை அப்படியே லாங் ஸ்டாண்ட் பண்ணி அடுத்த எலெக்ஷனுக்கு சட்டமன்றத்தில் இன்னும் இரண்டு ஆண்டுகள் சட்டமன்றத்தில் வர போது அப்படிங்கிற போது அதுக்கு அதிமுக கொண்டு வர முடியுமா அதே ஒரு லாங் ஸ்டாண்ட் நிச்சயமாக கொண்டு வர முடியும் அது மாநில மக்களினுடைய பிரச்சனைகள் நான் கேட்குறேன் இந்த முப்பத்தொம்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன் இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்கல்ல நீட்டு விளக்கு வந்துருச்சேன் சரி அதை தானே இப்போ இந்த தடவை அதிகமாக அவங்க வந்து முப்பத்தி ஆறோ முப்பத்தஞ்சோ முப்பதோ வாங்கினால் கூட என்ன தமிழ்நாடு என்ன பூத்து குலுங்க போகிறதா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளை ஆக மக்களுக்கான திட்டத்தை மக்களுக்கான உரிமையை மேகதாது பிர பிரச்சனையாக இருந்தாலும் சரி முல்லை பெரியாரில் பேபி அணையை நாங்கள் கட்டியே திருவோம் அணை உடைப்பேன் என்று சொன்னாலும் இதுக்கெல்லாம் திமுகவினுடைய என்ன சொல்ல போகிறாங்க அவங்ககிட்ட ஆளுகர கட்சியில் பணம் இருக்குது ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து அவர்கள் வாங்கி இது தொடர்ந்து நீடிக்குமா மக்கள் ஒரு காலத்தில் வெகுண்டெல்லுவாங்க அப்படித்தான் என் பார்வையை நான் பாக்குறேன் எல்லா இடத்துலயுமே சொல்றாங்க நாங்க வந்து கொடுத்தாங்க நான் வாங்கியிருக்கிறோம் ஊருக்குலாம் போயிட்டு வந்தேன் அவங்கள தெளிவா சொன்னாங்க மத்தவங்க எல்லாம் கொடுக்கல இவங்க ஆளுகர கட்சி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க ஆகவே மக்கள் தமிழக மக்கள் நன்றி உணர்வோடு வாங்கிய பணத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வியூகத்தை இன்னும் கடுமையாக மாற்றணும் அப்படின்றதும் ஒரு பார்வையாக இருக்குது இல்லை வாங்கிய பணத்திற்கு வாக்களித்து வாக்களித்தாங்கிறது அது கொச்சப்படுத்துகிற மாதிரி இல்லையா இது இது எங்களுடைய மேண்டேட் இது என்ன மக்களுடைய நடக்கிறது தானே சொல்கிறோம் நம்ம வந்து மற்றவங்கலாம் இது பண்ணலை இவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் மக்களை சொல்லக்கூடியது தானே அதை சொல்கிறோம் எத்தனை நாளைக்கு நம்ம வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி இது பண்ண போகிறோம் தொடர்ந்து மூன்று அடுக்கு கரெக்ட் நாலாவது முறை வெற்றி பெறுகிறார்கள் எதனால் கூட்டணியினால் சரி அந்த கூட்டணிக்கு பலம் சேர்ப்பது எது அடுத்த கட்டமாக பொருளாதாரமாக சிந்திக்கின்ற சிந்தனை அது நடந்திருக்குல்ல இது இதெல்லாம் இல்லவே இல்லையா இல்லை இது ஒரு ஒரு எதிர்க்கட்சிகளோட ஒரு ஆஃப்லேட்டாக ஒரு டெம்ப்ளேட் இல்லையா அது தோத்து போனால் வந்து பணம் இவிஎம் மிஷினை குறை சொல்கிறது ஜெயிச்சா வந்து மக்கள் தீர்ப்புன்னு சொல்கிறது இது அப்படி மக்கள் எடுத்துப்பாங்க இது ஒரு பெரிய விவாத்து விவாத்துக்குள்ள விஷயமா எடுத்துப்பாங்களா நான் மக்கள் நீங்கள் சொல்கிறது அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த அந்த அஞ்சு வருஷத்தில் அது மூணு வருஷத்தில் தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லாமே சரி பண்ணிட்டாங்க விலைவாசி உயரவே இல்லை கட்டுமான பொருட்கள் விலை உயரவே இல்லை அதுக்கும் திமுக அரசுக்கு சம்பந்தமே இல்ல அப்படியே சொல்றீங்க அப்படித்தான் நம்ம பாக்கணுமா இல்ல அது மக்கள் தானே முடிவு பண்ணும் பட் ரிசல்ட் மக்கள் இன்னும் முடிவு பண்ணுங்க இனி அடுத்து ஒரு லிட்டர் பெட்ரோல் இருநூறு ரூபாய்க்கு வரும் இனி அடுத்து எல்லா விலைவாசியும் கூடும் அப்ப அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஏதாவது கொடுத்து வாக்குகளை பெறுவார்கள் போவார்கள் இப்படித்தான் நடக்கும் அதனால இதெல்லாம் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை வச்சு ஓட்டு போட்டுறாங்க சார் நீண்ட நாளைக்கு அது தேவையா நிலைக்குமா நிம்மதியா இருக்க முடியுமா

பாஜகவுடனான அந்த கூட்டணி முறித்தது அப்படிங்கிறது ராஜதந்திர ரீதியில் எடுத்த முடிவு அப்படின்னு நீங்க எல்லாமே சொன்னாலும் கூட இந்த தேர்தல் முடிவு அது தப்புன்னு உணர்த்தி இருக்கு தப்புன்னு உணர்த்திருந்தா அதை வந்து திருத்தி கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம் ஆனா ஒருவேளை கூட்டணி இருந்திருந்தா அண்ணா திமுக இது எங்களால தான் வாங்கிய வாக்குகள்னு பாஜக சொல்லுவா சொல்லாதா இது நமக்கு இழப்பு தான் சார் இந்த இழப்பை நம்ம ஒத்துக்கிறோம் உண்மைன்னு ஒத்துக்கிறோம் அதே நேரத்தில் நாம் சேர்ந்து இருந்தா பாத்தியா எங்களால தான் அண்ணா அதிமுகவே வெற்றி பெறுது நான் கேட்கிறேன் இந்த ஆதன் வாயிலாக கேட்கிறேன் சார் மனசாட்சின்னு ஒன்று இந்த நாட்டில் இருந்திருந்தா நீங்க பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் வெற்றி பெறுவார்கள் சொன்னீங்கல்ல உங்க சதவீதத்தை காட்டுங்க ஏன் இந்த மாதிரி போலியான ஊடகத்துல ஏதாவது உன்னை கொளுத்தி விட்டு போயிருது உன்னை எல்லாரும் வாக்களிச்சிருவாங்கன்னு சொல்றது இல்ல அதுல இன்னும் நம்பர்ஸ் நமக்கு வரல நம்பர்ஸ் வந்தா நமக்கு தெளிவா தெரியும் இல்ல கேள்வி என்னன்னா அந்த உங்க ரெண்டு கூட்டணி அப்படி இருந்திருந்ததுன்னா இப்போ இப்ப வந்து அதிகப்படியான சீட்டுகளை வாங்கக்கூடிய இடத்துல அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாகவே இருந்திருக்கும் உங்க தோல்விக்குன்னு ஏன்னா இப்போ தோல்விக்கு நான் ஜெயிச்சதுக்கு நான் காரணமா நீ காரணமா நீங்க விவாதமா நடத்தலாம் ஆனா ரிசல்ட்ல வந்து அது எதிரொலிக்குமாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் ரிசல்ட் அந்த மாதிரி வேற ரிசல்ட்ல வேற மாதிரி இருக்காது உண்மைதான் உண்மைதான் ஆனா இதுல வந்து நாம ஏன் வந்து தோத்தோம் அப்படின்றத பரிசோதனை செய்வாங்க அதிமுக தலைமையும் கட்சியும் மாவட்ட செயலர்களும் முடிவெடுப்பாங்க அதுக்காக அவங்களோட சேர்ந்திருந்தா வெற்றி பெற்றுப்போம் விஜயகாந்த் அவர்கள் கூட தான் ரிஷிவேந்தியத்தில் இது பண்ணாரு எதிர்கட்சி தலைவராக வந்தாரு அப்போதே முதல் தடவையை வந்து இருக்கிற போதே திமுகவினுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் பழம் நழுவி பாலில் விழுந்துவிட்டது அந்த நேரத்தில் நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் திமுக தேமுதிக இருந்தால் ஆட்சி அமைத்திருக்கும் அது அந்த கணக்கு போட்டிருந்தாங்க அப்ப அது மாதிரி தான் இப்ப திரு பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் நல்ல சொற்களை நாகரிகமான சொற்களை எதிர்மறை இல்லாத சொற்களை பேசாமல் இருந்திருந்தால் இந்த கூட்டணி நிலத்திருக்கும் சார் அந்த கூட்டணி அந்த அந்த அண்ணாமலை அவர்கள் பேசுனதெல்லாம் ஒரு ரீசன் நீங்க சொன்னீங்கன்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்னு ஒன்று இருக்குல்ல இளங்கோன் திமுக பேசாத பேச்சா வைகோ திமுக பேசாத பேச்சா அந்த பேச்செல்லாம் பேசியும் கூட அவங்க ஒரே கூட்டணியில் வந்து அவங்களால பயணிக்க முடியுதோ இன்னைக்கு அவங்க வெற்றியை பெற போகிறாங்க இது அண்ணாமலை சொன்னாரு இப்படி நீங்கள் யோசிச்சீங்கன்னா முடிவுகள் இவ்வளோ இவ்வளோ மோசமாக வந்திருக்கு அப்படிங்கிற அந்த விளைவுகளை கூட அதிமுக யோசிக்காதா அது எல்லா முடிவுகளும் சார் செய்யும் இந்த முடிவுகளுக்கெல்லாம் வந்து ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வைத்து தான் தன் பலத்தை இழப்பதற்காக ஒரு மாநில கட்சி எப்போதும் இருக்கக்கூடாது அப்படி தான் நான் பார்க்குறேன் மாநில கட்சியினுடைய உணர்வுகள் மக்களினுடைய பிரதிபலிப்பாக தான் அந்த கட்சி இருக்கும் சார் தேசிய கட்சிக்கு அப்படி இருக்காது சார் அவங்க இப்போ இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா வாங்கியதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு திட்டத்தை செஞ்சு நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு மேஜரான ஒரு திட்டத்தை சொல்லி நாங்கள் அதை செஞ்சிட்டோம்னு சொல்லி சொல்ல சொல்லுங்க பாரதிய ஜனதா பிறகு எதற்கு இவ்வளவு இவ்வளவு தூரத்துக்கு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆக இவங்க ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் அதற்காக அண்ணா அதிமுகவை துணைக்கு அழைக்கிறாங்க அண்ணா திமுக போகாமல் இருப்பது நல்லது இது தோல்விதான் நான் இல்லைன்னு சொல்லல இந்த தோல்விக்காக பாஜகவுடன் சேர்ந்து ஒட்டுமொத்த கட்சியவே அவர்கள் க கபலிகரம் அந்த பயம் இருக்குல்ல அந்த பாத்தா திமுக திமுக கூட காங்கிரஸ் இருக்கு திமுக என்ன ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கட்சியை கபலிகரமா செஞ்சுருக்கு அதே மாதிரி மாநிலத்துல இந்த மாநிலத்துல தமிழ்நாடுக்கு லெவல்ல திமுக காங்கிரஸுக்கு உதவியா இருக்கு டெல்லியில வந்து காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் வந்து திமுக உதவியா இருக்கு அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க எத்தனை சே மாதிரி அந்த மாதிரி அதிமுகவுலையும் பாஜகம் எத்தனை சீட்டு குடுத்தாங்க ஒன்போது சீட்டு தானே கொடுத்தாங்க ஒன்பது சீட் அதுக்கு முன்னாடி பாஜகவும் அதிமுக அஞ்சு சீட்டு தானே கொடுத்துச்சு சரி அதே மாதிரி தான் இப்ப அந்த நிலைமை இல்லாம இல்ல இல்ல பாரு நானும் மூணாவது அணி அமைக்கிறேன் பாரு நாங்க தான் பெரிய கட்சி அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா சரி இதுல வந்து இந்த வாக்கு வித்தியாசத்தில தெரிய போகுது யாரு பெரிய கட்சி யாரு இதெல்லாம் ஆனா இழந்த இழப்பு என்பது உண்மை அதை நம்ம மாற்ற முடியாது அந்த இழப்பு வரு வந்ததற்கு காரணம் என்னன்றத ஆய்வு பண்ணணும்ன்றதா என்னுடைய இல்லை சார் இப்போ இதுல யார் பெரிய இரண்டாவது பெரிய கட்சி யார் அதாவது பாஜக பெரிய கட்சி அதிமுக பெரிய கட்சியான ஆனால் அதிமுக தான் பெரிய கட்சி இதனால கூட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் 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 வந்து ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஃபுல் மெஜாரிட்டின் கான்ஃபிடன்ஸ்னா கூட தேமுதிகாவை எதுக்கு வந்து ஜெயலலிதா அவர்களை அகாமடேட் பண்ணாங்க நாம வந்து அந்த வின்னிங் சான்ஸை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதால தான் ஆனாலும் வந்து எனக்கு இந்த இந்த இவங்க கூட கூட்டணி வைக்கல எனக்கு விருப்பமே இல்லைன்னு சட்டமன்றத்தில் அதுக்கப்புறம் வந்து அறிவித்தார் ஜெயலலிதா விருப்பம் இல்லைன்னா கூட ஜெயிக்கணுங்கிறதுக்காக கூட்டணி வச்சார் ஜெயலலிதா வரை அந்த ஒரு யோசனை இப்ப இருக்க அதிமுக தலைமைக்கு இல்லையான்னு தான் கேக்குறேன் இருக்குது சார் இல்லைன்னு கிடையாது சார் ஐம்பது ஆண்டு கால அரசியல் இருக்கிறவர் தான் சார் எழுபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஐம்பது வருஷம் ஒரு அரசியல் அது இருக்கிறாரு இருக்கிறது சேலம் சேலத்தில் திமுக வேட்பாளர் லீடிங் சார் அல்ல அதுதான் இது இது எல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்றத அவங்க வந்து ரொம்ப பரிசோதனை பண்ணணும் அப்படின்றதான் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஓகே நம்ம தேசிய அளவுல போயிடுவோம் தேசிய அளவில் நம்ம பார்க்குறோம் எக்ஸிட் போல்ல அதுக்கு முன்னாடி கருத்து கணிப்புல பாஜக தான் முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நம்பர்ஸ் வர வர நம்பர்ஸ் வந்து அப்படி இல்ல இந்திய கூட்டணி மிகப்பெரிய ஒரு ஒரு டஃப்பை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் பட் நம்பர்ஸ் வந்து மாறக்கூடியதான் ஃபர்ஸ்ட் இத நீங்க எதிர்பார்த்தீங்களா நான் எதிர்பார்த்த ஒன்று தான் சார் பத்தாண்டு கால ஆட்சியில் மக்கள் படாத கொஞ்சம் கூட எந்த இல்லை ஈவு இரக்கம் இல்லாமல் வரியை உயர்த்துவது சுங்க கட்டணத்தை உயர்த்துவது பெட்ரோல் விலையை உயர்த்துவது அது மாதிரி தேவையில்லாத அதாவது மதம் தேவை ஆனால் மதவெறி தேவையில்லை ஒரு பட்டேல் சிலைக்கு வந்து நாலாயிரம் கோடிக்கு இது வைக்கிறது தான் பறக்கிற விமானத்துக்கு எட்டாயிரத்தி இரநூறு கோடியில் விமானம் செய்கிறது ஸோ இவைகள் எல்லாமே வந்து ஒரு மக்களுடைய பணத்தை எப்படிலாம் இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் உங்களுக்கு நீ பார்த்து எட்டாயிரத்தி இரநூத்தம்பது கோடி தேர்தல் அந்த பத்திரம் வாங்கியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் கேட்டபோது ஓடி ஒழிகிறாங்க தேர்தல் ஆணையர் வந்து அசோக் லவாசா மாற்றப்படுகிறார் வேண்டாம்ட்டு போகிறார் அருண் கோயல் வேண்டாம்ட்டு போகிறார் ராஜீவ்குமார் வேணும்ட்டு வர்றாரு ஆனால் மத பிரச்சாரத்தை பற்றி பேசுகிற போது தேர்தல் வரி சரத்து முன்னூற்றி இருபத்தி நாலு மணி ஒரு தேர்தல் நடத்தை விதிமுறை என்று இருக்கும்போது மதத்தை பற்றி பேசலாமா இந்துக்கள் தாலியெல்லாம் வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு பேசுகிறாரு ரெண்டு மாடு எருமை மாடுன்னா அதில் ஒன்றை அப்படின்ட்டு போயிடுவாங்க இதெல்லாம் வந்து அசோக் லவாசா ஏன் தப்பிச்சு போனார்னா இந்த மாதிரியான மனசாட்சிக்கு விரோதமானதெல்லாம் வந்து மோடி பேசுவார்ப்பா என்னால் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அதனால் போயிரன்சாமின்னு ஓடி போயிட்டார் ஆனால் திரு ராஜீவ் குமார் அவர்கள் இதுக்கெல்லாம் அவர் பேரை சொல்லி கூட ஒரு அறிவிப்பு கூட அனுப்ப முடியல உடனே அவங்க பாஜக வேணும்னுக்கே இவங்களும் போய் கடிதம் கொடுத்துட்டு வர்றாங்க இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த நாடகம் எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு மதத்தை சொல்லி ஏமாற்ற முடியாது சார் ஏன்னா எனக்கு தேவை விலைவாசி உயர்வு அது இருக்கக்கூடாதுன்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு பெட்ரோல் விலை குறையணும் இப்போ இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க எந்த விலை எடுத்தாலும் உயருகிறது எங்கு போனாலும் கட்டணம் மக்கள் யோசிப்பாங்கல்ல ரொம்ப நாளைக்கு மதத்தை சொல்லி முடியாது மக்கள் இப்போ அப்படியே அடி ஆந்திராலையும் ஒடிசாலையும் சட்டமன்ற தேர்தலும் கூடவே நடக்குது ஒடிசால பார்த்தா ஆட்சி மாற்றம் அங்க வந்து பாஜ நவீன் பட்நாயக் தொடர்ச்சியாக வந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சராக இருந்தவர் அவர் வந்து அங்க வீழ்த்தப்பட்டு பாஜக ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் ஆந்திரால ஜெகன் வந்து அவருடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வருகிறது அதுக்கப்புறம் இப்போ தெலுங்கு தேசம் தலைமையிலான பாஜக கூட்டணி தான் அங்கே ஆட்சி அமைக்குது இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் வந்து அப்ளை காயிடுச்சுன்னா ஒடிசாலையும் ஆந்திராலையும் வந்து பாஜக ஆட்சி அமைச்சிருக்க கூடாது ஆ ரைட் நல்ல கேள்வி சார் ஆனால் ஒரிசாவை பொறுத்தளவில் வி கே பாண்டியனை பார்த்து ஏன் பிரதமர் மோடி பயப்பட்டாரு மண்ணின் மைந்தர்ன்னு ஏன் சொல்கிறாரு இந்த மண்ணின் மைந்தர்கள்லாம் இந்த நாட்டில் முதலமைச்சரை வரணும்னு ஏன் அதை சொல்லணும் என் பூரி ஜெகநாதர் கோயிலை பத்தி சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு எதிர சொல்லணும் அவங்களுடைய நோக்கம் அந்த மத அரசியல் இதை சொல்லி அங்க விட்டாங்க ஆனா வெளியில பேசுகிற பேச்சு என்ன தெரியுமா ஒரு வேட்டி கட்டிய தமிழன் இந்திய நாட்டினுடைய பிரதமராக வேண்டும் என்று நரேந்திர மோடி சொல்லுகிறார் சொன்னது அமித்ஷா அங்க மட்டும் ஒரிசாவுக்கு மட்டும் பொருந்தாதா அது வந்து நவீன் பட்நாயக் எடுத்த முடிவை நீங்க யாரு போய் மாத்துறது

அந்த கோயில் இருந்து நிறைய இடத்த மக்கள் போய் சுற்றி வரக்கூடிய எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்காங்க சில ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ் தங்கும் விடுதிகள் இதையெல்லாம் அரசாங்கமே வாங்கிருச்சு சார் இப்போ இவ்வளவு சிறப்பான முடிவை எடுத்ததை அங்கிருக்க கூடிய இந்த இந்து மத வெறியர்கள் பிடிக்கல ஆட்சியமாத்து அவர் பண்ணது நல்லது ஆனா இங்க வந்து கெட்டது பண்ணியிருக்கிறாங்க இதனால் இனிமேலுக்கு அங்கே என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து மக்களே பார்ப்பாங்க திரும்பவும் அங்க ஆட்சி மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு ஆந்திரால வந்து இப்போ தெலுங்கு தேசம் கட்சியுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற ஒரு இருக்கு அங்க பாஜக கூட தான் ஜெயிச்சிருக்கு இந்த பிரதமர் இந்த விருப்பு பிரச்சாரம் அதெல்லாம் ஆந்திராலையும் எடுப்படலையா அப்போது நீங்க தமிழ்நாடுல மாதிரி தெளிவான ஒரு அரசியல் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இல்ல நீங்க ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆந்திராவில் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு ராஜேகர் ரெட்டியினுடைய பையன் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் அதற்கு பிறகு அவருக்கு அவருக்கு முன்னாடி முதலமைச்சர் இருந்த திரு சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேருமே பாஜக மறைமுக கூட்டணி தான் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க இவங்க ஆளுகர கட்சியாக இருந்தபோது ஜெகன்மோகன் ரெட்டி கூட்டணி இப்படி இருக்கிற போதே ஏ கடுமையாக எதிர்த்த சந்திரபாபு நாயுடு திரும்ப கடைசி நேரத்தில் போய் கூட்டணி வச்சார்ல அப்போ அங்க வந்து மாநில கட்சிகள் தங்கள் உரிமைகளை விட்டுட்டு தேசிய கட்சியினுடைய இதை வச்சிருக்கிறாங்க மக்களுடைய பார்வை அங்க மாறி இருக்குது அப்படின்னு நான் பாக்குறேன் இந்த நேர்காணலில் எழுதியான கேள்வி இப்ப இந்த இந்த தேர்தல் முடிவுகள் இப்ப இதே ட்ரெண்ட் வந்து தொடருச்சு அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் தொடருச்சு அப்படின்னா யார் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப வரைக்கும் நம்ம பாக்குறோம் ஆஸ் அன் அலைன்ஸா அவங்க வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட தொடுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் இந்த நம்பர் கூடலாம் இல்ல குறையலாம் இது இப்படியே போச்சுன்னா வந்து என்டிஏ அந்த ஒட்டுமொத்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஆனா பாஜக என்ற கட்சிக்கு மட்டும் தனிப்பெருமான இல்லை ஸோ இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஸோ இப்போ இங்க ஏதாவது ஒரு கட்சி குறிப்பா சந்திரபாபு நாயுடு உள்ள கட்சி தான் வந்து கிங் மேக்கரா இருக்கும்னு சொல்லப்படுது அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்படும் பட்சத்தில் தேசிய அளவில் பிரதமர் பிரதமர் பதவியில் மோடி நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவர் தான் தொடர்வார் நினைக்கிறீங்களா இல்ல காங்கிரஸ் வரும்னு நினைக்கிறீங்களா இல்ல சார் இது வந்து காங்கிரசுக்கு அவங்க சொன்னது மாதிரி நானூறு இடத்துல வெற்றி பெறுவோம் சொன்னாங்கல்ல பாஜக பாஜக இன்னைக்கு அது அந்த சிந்தனை கற்பனை உடைச்சி நொறுக்கி இருக்குது அதே மாதிரி இந்த அஞ்சு மணி நிலவரப்படி நம்ம பார்த்தோம்னா இந்தி கூட்டணி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சில நேரத்தில் ஆட்சி விட்டு போகிற போது அங்க இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கிறவங்கெல்லாம் எப்பா காங்கிரஸ் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா மம்தா பானர்ஜி அது மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்குல்ல பீகார் உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த முடிவுகள் காங்கிரஸ் கட்சியை வலுமை வலிமையாக்கி ஆட்சி அமைக்க வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படித்தான் நான் பாக்குறேன் ஏன்னா நீங்க இந்தியா கூட்டணிக்கு எதிராக இருக்கிறது பாஜக கூட்டணி அந்த பாஜக கூட்டணியில யார் ஆட்சி அமைக்க போறாங்களோ அவங்க பக்கம் தாவுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் நான் வாய்ப்பு ராகுல் பிரதமர் வருவதற்கும் எழுபத்தி மூணு எடுத்தால் தான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும் அப்படி பார்க்கிற போது இங்க இவங்களுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு மேல இருந்திருந்தாலும் அவர்கள் முழுமையாக பழைய மாதிரி எல்லாம் ஆட்சி செஞ்சு இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னா இனிமேலுக்கு ஒருபோதும் நடக்காது இந்துத்துவ நாடாக மாற்றுவதற்கு அவங்க நினைச்சது இனி நடக்காது அரசியலமைப்பு சாசனத்துல இனிமேலுக்கு கை வச்சு அவங்க இச்சத்துக்கு சுத்தி வர முடியாது இந்த நிறைய திட்டங்களை மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பாக்குறேன் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிதான் நான் யோசிக்கிறேன் நன்றி சார் பலி கல்வி நன்றி